மார்கழு சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஐந்தாம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக இருந்து தேவ வசனத்தை கேட்பவர்களின் பொறுப்பும் பலனும் என்கிறதான தலைப்பின் கீழாக நாம் அந்த வசனங்களை புரிந்து கொள்ளவும் நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தவும் தேவ ஆவியானவர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக அலே லோயா எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஐந்தாம் வசனம் வரைக்கும் இந்த வேத பகுதியை ரெண்டு பிரிவாக பிரிக்கலாம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய வசனங்கள் ஒரு பிரிவாகவும் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய வசனங்கள் ஒரு பிரிவாகவும் நாம் அதை பிரித்து பார்த்தால்தான் அந்த வேத வசனத்தினுடைய அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஒருவேளை நம்ம சாதாரணமாக வேகமாக வாசித்துட்டு போகும்போது அந்த வசனங்களை எத்தனையோ முறை நம்ம வாசித்திருக்கலாம் அதில் ஆண்டவர் என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கிறத குறித்து நாம் சரியாய் புரிந்து கொள்ள கர்த்துடைய ஆவியானவர் நமக்கு மனக்கண்களை திறந்தருள்வாராக இந்த வசனத்துக்கு முன்னால இயேசு ஒரு ஓமையை சொன்னார் அதை நம்ம கடந்த நாட்கள் தியானித்தோம் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை குறித்து ஆண்டவர் ஓமைகளாக போதித்தார் என்று அந்த வேத பகுதிக்குள்ளாக இருந்தது இயேசு ஓமைகளாக போதித்தவுடனே அவருடைய சீசர்களுக்கும் அவரோடு இருந்தவர்களுக்கும் ஒரு பெரிய கேள்வி ஜனங்கள் சத்தியத்தை அறிய வேண்டும் என்பதற்காக போதிக்கிற இயேசு ஏன் அவர்கள் அறியாத விதமாக அல்லது புரிந்து கொள்ள வித புரிந்து கொள்ளாத விதமாக போதிக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துச்சு ஏன்னா இயேசு அவங்ககிட்ட பேசும்போது சில வார்த்தைகளை சொல்லும்போது போது அப்படியான காரியங்கள் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பத்தாம் வசனத்தில் வாசிக்கும் போது அவர் தனித்திருக்கிற போது பன்னிருவரோடும் கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த ஓமையை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள் அப்போ அதற்கு அவர் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகளெல்லாம் ஓமைகளாக சொல்லப்படுகிற ஓமைகளாக சொல்லப்படுகிற கருத்தை குறித்து அன்றைக்கு அப்போ சிலர்களுக்கும் இயேசுவோடு இருந்தவர்களுக்கும் சரியா புரியல ஒன்னு அவங்க அதை குறித்து நேரடியாக கேள்வி கேட்டிருக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா மனசுக்குள்ள அப்படி ஒரு எண்ணமுடையவர்களாக இருந்திருக்க வேண்டும் ரெண்டுக்கும் என்ன இருக்குது வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த அடிப்படையில தான் இயேசுக்கும் அந்த அப்போசலர்களுக்கும் அவரோடு இருந்தவர்களுக்குமான ஒரு சம்பாஷனை நடந்து கொண்டிருக்கிறது பாத்தீங்கன்னா இருபத்தொன்னாம் வசனத்தில் பின்னும் அவர் அவர்களை நோக்கி அப்படின்னு இருக்கு இருபத்தி நான்காம் வசனத்துல பின்னும் அவர் அவர்களை நோக்கின் இருக்குது இருபத்தி ஆறாம் வசனத்துல பின்னும் அவர் அவர்களை நோக்கின் இருக்குது முப்பதாம் வசனத்துல அவர்களை நோக்கி என்ன ஒரு கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கிற இடத்துல ஒன்னு அங்க கேட்கப்பட்ட கேள்வியின் அடிப்படையில் இயேசு திரும்பவும் அவர்களோடு பேசி இருக்க வேண்டும் அல்லது அவர்களுடைய இருதயத்துக்குள்ளே எழும்பி இருந்த சந்தேகத்தை அவர் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல என்ன செஞ்சிருக்கணும் ரகசியத்தை குறித்த ஓமை அவர்களுக்கு போதிக்கப்பட்டதை தொடர்ந்து அங்கே ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்குது இருபத்தி ஒன்னாம் வசனத்துக்கும் இருபதாம் வசனத்துக்கும் நடுவில் அது என்னவாக இருக்கும் அப்படின்னு நான் ஒரு ரெண்டு கேள்வியை சொல்றேன் அதை நீங்க கவனிச்சீங்கன்னா அடுத்தது ஏசு என்ன சொன்ன வந்தார் அப்படிங்கிறத புரியும் முதல் கேள்வி என்னவாக இருந்திருக்க வேண்டும் ஒன்று அவர்கள் நேரடியாக இயேசு இடத்துல கேட்டிருக்க வேண்டும் அல்லது அவர்களுடைய உள்ளத்திலே இருந்திருக்க வேண்டும் அவருடைய உள்ளத்துல இருந்திருந்தா அவங்களுக்கு இயேசுக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் அப்ப ரெண்டு என்ன இருக்குது வாய்ப்பு இருக்குது என்ன கேட்டிருக்கலாம் அப்படின்னா ஏன் வேண்டுமென்றே சத்தியத்தை மறைத்து போதிக்கிறார் இயேசு ஏன் வேண்டும் என்றே சத்தியத்தை மறைத்து ஓமைகளாக போதிக்கிறார் இப்போ இந்த கேள்வி கேட்டிருக்கிற வாய்ப்பு இருக்குது அடுத்தது பலன் கொடுக்காத இருதயம் என்று இயேசு சொன்ன அந்த ஓமையில் நாலு நிலத்தில் மூணுல என்ன இல்லை பலன் இல்லை அப்போ அவங்களுடைய இருதயத்துக்குள்ள என்னவா இருக்கும் என்ன கேள்வி கேட்டிருக்கலாம் அப்படின்னா பலன் கொடுக்காத இடத்தில் ஏன் வசனத்தை விதைக்க வேண்டும் மூணு விதமான நிலத்தில் என்ன என்ன இல்லை பலன் இல்லை அப்போ பலன் கொடுக்காத ஒரு இடத்துல எதற்காக விதையை விதைக்க வேண்டும் என்கிற கேள்வியும் அங்கே என்ன செஞ்சிருக்கலாம் எழுப்பி இருக்கலாம் அல்ல கவனிங்க இந்த ரெண்டு கேள்விகளும் ஒன்று ரகசியமாக அவர் இடத்துல கேட் பகிரங்கமாக அங்கே அவர்கிட்ட கேட்டிருந்திருக்கலாம் அல்லது அவங்களுடைய உள்ளத்தில் என்ன செஞ்சுருக்கலாம் நினச்சிருக்கலாம் இப்போ இதற்கு பதில் சொல்லும் வண்ணமாகத்தான் இயேசு அவர்களை நோக்கி பேச ஆரம்பித்தார் ஓகேவா அப்போது இந்த கேள்வியை நம்ம புரிஞ்சுக்கிட்டா அந்த சம்பாஷணை என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஓகே சரி இப்போது அங்கே என்ன சொல்கிறார் பாருங்க இயேசு பின்னும் அவர் அவர்களை நோக்கி விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதற்கே அன்றி மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதற்கு கொண்டு வருவார்களா இப்ப அவங்க ஒரு கேள்வி கேட்டா இவர் பதிலுக்கு என்ன கேள்வி இன்னொரு கேள்வி என்ன கேள்வி ஐயா என்னிடத்தில் ஒரு விளக்கு இருக்கிறது அந்த விளக்கை நான் விளக்கு தண்டின் மேல் வைக்கிறதற்கு கொண்டு வருவேனா அல்லது மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் ஆகிலும் வைப்பதற்கு கொண்டு வருவேனா அப்படி கேட்டுட்டு அடுத்த வசனத்தில் வெளியரங்கமான அந்தரங்கமும் இல்லை வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை கேட்கிறதற்கு ஒருவன் காது இருந்த காதுள்ளவனா இருந்தால் கேட்க கடவன் என்றார் அப்படின்னா இங்க என்ன பதில் சொல்ல வர்றார் அப்படின்னா நான் எந்த காரியத்தையும் மறைக்கவில்லை எந்த சத்தியத்தையும் நான் நினைச்சல மறைக்கிறது மறைக்கிறதா இருந்தா நான் எதுக்கே விளக்க கொண்டு வரணும் விளக்க கொண்டு வந்தா விளக்கு எங்க தான் வைக்கப்படணும் விளக்கு தண்டில் அது ஆட்டோமேட்டிக்கா இருளை என்ன செய்யும் அகற்றும் அப்போ என்னுடைய நோக்கம் சத்தியத்தை மறைத்து வைக்கிறது அல்ல அதை என்ன பண்ணுவதற்காக தான் அடுத்து சொல்றார் வெளியரங்கமான அந்தரங்கமும் இல்லை அந்தரங்கமும் இல்லை வெளிக்கு வராத ஆமா இதுல மறைபொருளோ அந்த ரங்கமோ இல்ல எல்லாம் ஓபனா தான் என்ன செய்யப்படுது பிரசங்கிக்கப்படுகிறது இப்போ நல்ல கவனிங்க இயேசு ஒரு பிரசங்கத்தை பிரசங்கம் பண்றாரு அத சிலரால புரிந்து கொள்ள முடியுது சிலரால என்ன செய்ய முடியல புரிந்து கொள்ள முடியல புரிந்து கொள்ள முடியாதவங்க அதிகமா இருக்கிறாங்க புரிந்து கொண்டவங்க கம்மியா இருக்கிறாங்க இப்போ சீசர்களுக்கு கேள்வி என்ன கேள்வி ஏன் இவர் இப்படி ரகசியமா பேசுறாரு கொஞ்சம் புரிகிற மாதிரி பேசியிருக்கலாமே அப்படிலாம் அவங்களுக்குள்ள என்னது கேள்வி வருது ஏன் அந்த சந்தேகம் வருதுன்னா சில வார்த்தைகள் அங்கே முன்னால பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தையின் அடிப்படையில் அந்த சந்தேகம் வந்திருக்கலாம் அப்போ இயேசு சொல்றாரு இல்லப்பா நான் விளக்க கொண்டு வந்திருக்கிறேன் யாராயிலும் அப்படி கொண்டு வருவாங்களா வெளிச்சம் கொடுக்கணுங்கிறக்காக தானே கொண்டு வருவாங்க விளக்கு தண்டின் மேலே வைக்க வேண்டும் என்பதற்காக தானே கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே மறைவு இல்லை எதுவுமே ஒளிவில்லை எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்குது வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிறது அப்ப நல்ல கவனிங்க அப்ப நான் ஏற்கனவே நான் கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்குதா இயேசு ஏன் வேண்டுமென்றே சத்தியத்தை மறைத்து ஓமைகளாக பேசுகிறார் என்றால் அவர் வந்து சொல்றாரு இல்ல நான் அப்படி ஒன்றும் மறைக்கல என்கிறார் அப்படி சொல்லிட்டு மூணாவது வசனத்தில் மூணாவதா என்ன சொல்லியிருக்குது கேட்கறதற்கு ஒருவன் காதல் அதுதான் கவனிக்கணும் நான் உமை ஓமைகளாக பேசவில்லை நான் எதையும் மறைக்கவில்லை நான் எதையும் மறைபொருளாகவும் வைக்கவில்லை கேட்கிறதற்கு காது உள்ளவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்க கேட்டல் அப்படிங்கிறது சும்மா காதல கேட்கறது மட்டும் இல்லை கீழ்ப்படிவதற்கு ஏற்ற கேட்டல் எதற்கு ஏற்ற கேட்டல் ஆமா எந்த ஒரு மனிதன் கீழ்படிய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கேட்கிறானோ அவனுக்கு இது எல்லாமே வெளியரங்கமாயிருக்கும் அவனுக்கு இது விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட வெளிச்சமாக இருக்கும் அப்போ இது இருக்கிற ஆமா அப்ப இது முதல் சம்பாஷனை இது நடக்கு அடுத்தது பின்னும் அவர் அவர்களை நோக்கி இப்போ ஏதாவது கேள்வி கேட்டாங்களா இல்லையான்னு தெரியல ஆனா அதை தொடர்ந்து அவர் பேச ஆரம்பிக்கிறார் என்ன பின்னும் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள் என்ன என்ன செய்யுங்க கவனிங்க நீங்கள் கேட்கிறதை கவனிங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அப்போ கேட்கிறதை இதை குறித்து இந்த ஓமையை குறித்து ஆஹ் லூக்கா எழுந்திரவிசேஷத்துல வாசிக்கும்போது லூக்கா எட்டாம் அதிகாரம் பதினெட்டால் வசனம் ஆதலால் உம் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள் உள்ள வனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் இல்லாத அவன் தனக்கு உண்டென்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்படும் என்றார் இப்ப மார்க் எழுதினுக்கும் லூக்கா எழுதினுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னா அங்க எதை கேட்கிறோம் என்பதை குறித்து கவனிக்க வேண்டும் என்று இருக்கிறது இங்கே கேட்கிற விதத்தை குறித்து கவனமா இறங்க வேண்டும் என்று இருக்கிறது வாட் வி ஹேர் அடுத்து ஹவு வி ஹேர் எதை கேட்கிறோம் எப்படி கேட்கிறோம் என்பது முக்கியமாம் நல்ல கவனிங்க அப்போ இங்க இயேசு பிரசங்கித்து கொண்டிருந்த அந்த பிரசங்கத்தை கேட்கிறவங்க எப்படி கேட்டாங்க எதை கேட்டாங்க எந்த அடிப்படையில் அவங்க கேட்டாங்க அப்போ இப்போ கருத்துடைய செய்தியை கேட்கறதுக்காக நீங்க இருக்கிறீங்க இப்போ கேட்கிற எல்லாருக்குமே சில நேரத்தில் சிலது புரியுறது இல்லை அப்படி ஒரு சூழல் வரும்போது இயேசு எந்த மாதிரியான கேள்வி எல்லாம் கேட்க எந்த மாதிரியான காரியத்தை எல்லாம் சொல்றாருன்னா ஒருவன் கீழ்ப்படிய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கேட்டால் அவனுக்கு வெளியரங்கமாகாத ஒன்றுமே இல்லை அவன் எல்லாத்துக்கும் அவனுக்கு எல்லாருமே என்ன செய்யும் புரியும் அவன் கேட்கிற விதம் மிகவும் முக்கியமானது அவன் எதை கேட்கிறான் என்பதும் மிகவும் முக்கியமானது இந்த அடிப்படையில தான் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் இல்லாதவன் எவனோ அவனுக்கு அவனிடத்தில் அவன் தனக்குண்டென்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து என்ன செய்யப்படும் எடுத்துக்கொள்ளப்படும் அப்ப நல்லா கவனிங்க போதிக்கிற போதனைகளை ஒரு மனிதன் கேட்கும்போது போது அதை எப்படி கேட்கணும் எந்த விதத்துல கேட்கணும் அப்படிங்கறத பொறுத்து ஒன்று அவனுக்கு பலன் இருக்கும் இன்னொன்னு பலன் இல்லாமல் போகும் என்ன செய்யும் ஒன்னும் பலன் இருக்கும் ரிவார்டு இருக்கும் இல்லைன்னா என்ன இல்லாம போயிடும் ரிவார்டு இல்லாம போயிரும் இன்னைக்கு நம்ம பிரசங்கத்தை எந்த அடிப்படையில் கேட்கிறோம்னா எப்படா முடியும் அப்படிங்கறதுல நம்ம கேட்போம் ஏன்னா நமக்குள்ள டைம் பிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம் இந்த நேரத்துக்குள்ள நம்ம வீட்டுக்கு போயிடணும் அப்பதான் நம்முடைய வேலைகள் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும்போது அப்படிங்கிற காரியம் மனசுல இருக்கிறதுனால நம்ம கேட்குற விதம் எப்படி இருக்கும் கொஞ்சம் தான் இருக்கும் இந்த மாதிரியான மனநிலைமையோடு நாம் பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகளை கேட்கும்போது எல்லாமே நமக்கு தான் இருக்கும் இராணுவ ரகசியங்கள் போல தான் இருக்கும் எதுவுமே என்ன செய்யாது ஆனா எந்த ஒரு மனிதன் கீழ்ப்படிய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கேட்கிறானோ எந்த ஒரு மனிதன் இந்த வசனம் எதற்காக பிரசங்கிக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல அவன் கேட்கிறானோ அவனுக்கு புரிந்து கொள்ளவும் கிருவை கொடுப்பார் அது மாத்திரமல்ல அவனுக்கு இன்னமும் புரிந்து கொள்வதற்கு தேவையான கிருவைகளையும் ஞானத்தையும் ஆண்டவர் என்ன செய்வார் ஒரு ஆவிக்குரிய ஆவைக்குரிய அசட்டைத்தனத்தோடு ஒரு மனிதன் கேட்டு கொண்டிருப்பானானால் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா உள்ளவன் எவனோ அவன அவனிடத்திலிருந்து என்ன செய்யப்படும் உள்ளதும் அப்போ இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கும் அவனுக்குள்ள இருந்து என்ன செஞ்சிரும் இப்போ வேத வசனத்தை கேட்க வந்திருக்கிற உங்களுக்கு கூடுதலான புரிந்து கொள்ளுதல் கொடுக்கப்படுகிறதா அல்லது இருக்கிற புரிந்து கொளுதலும் எடுக்கப்படுகிறதா இது நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது கவனிக்க வேண்டியது இது என்னையா புது வித்தியாசமா இருக்கு அதனால தான் சொன்னேன் அந்த சம்பவத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு நாம் கவனமாய் வாசிக்க வேண்டி எனக்கு அருமையான கருத்துடைய பிள்ளைகளே அநேக நேரத்தில் இயேசு போதிக்கிற போதனைகளை கேட்ட அந்த ஜனங்கள் அவங்க ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக கேட்டாங்க ஏன்னா ஏற்கனவே வேத பாரகர் பிரசங்கிப்பதை கேட்டிருப்பார்கள் பரிசேர்கள் பேசுவதை அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க கேட்டிருப்பாங்க இப்படி நிறையா அங்கே ஜெப ஆலயத்திலையும் சரி வாரத்துல மூணு நாள் அவங்களுக்கு நடக்கிற பிரசங்கங்கள் எல்லாம் கேட்டிருப்பாங்க இப்போ இயேசு என்ன செய்யறாரு பிரசங்கம் பண்றாரு இப்ப இவங்க இதை எப்படி கேட்டாங்கன்னு தெரியல கேட்ட விதத்தின் அடிப்படையில் எதை கேட்கிறோம் என்பதின் அடிப்படையில தான் அவர்களுக்கு ஒன்று அது வெளியரங்கமாக இருக்கும் இல்லாவிட்டால் அது மறைபொருளாக இருக்கும் இப்போ சீசர்களுக்கே புரியலன்னு இருக்கு அப்ப சீசர்களும் தான் கேட்டிருப்பாங்க சொல்லுங்க நீங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறது பார்த்தா உங்களிடத்திலிருந்து இது எடுத்து கொள்ளப்படுமா அல்லது கொடுக்கப்படுமான்னு தெரியல அஞ்சு வசனம் தான் ஆழமாலாம் ஒன்றும் பிரசங்கம் இல்லை ஆனா மிகவும் முக்கியமானது தேவனுடைய வசனத்தை கேட்கிறவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது தேவனுடைய வசனத்தை கேட்கிறவர்களுக்கு என்ன இருக்குது ஒரு பொறுப்பு இருக்குது என்ன பொறுப்பு நம்ம எதை கேட்கணும் எதை கேட்க கூடாது ஜனிப்பிக்கப்படுவதற்கு நீங்கள் மறுபடியும் நீங்கள் சத்திய வசனத்தினால என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்க ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீங்க அடுத்து என்ன சொல்றாரு உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதா இருக்கிற வசனம் என்று சொல்கிறார் அடுத்து என்ன சொல்றாரு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதா இருக்கிற வசனம் என்று சொல்லுகிறார் அதை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் அதை என்ன செய்யணுமா அப்போ மறுபடியும் பிறந்திருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய உயிரத்துக்குள்ளே நாட்டப்பட்டிருக்கிற தன்னுடைய ஆத்மாவை ரட்சிக்க வல்லமையுள்ளதா இருக்கிற அந்த வேத வசனத்தை சாந்தமா என்ன செய்யணுமா ஏற்றுக்கொள்ள சாந்தமா ஏற்றுக்கொள்ளணுமா கவனிக்கணுமா வேண்டாமா நிறைய நேரத்தில் என்ன நம்ம புரியல புரியலன்னு சொல்றோம் கவனிக்காம இருந்துட்டு ஐயோ அது ரொம்ப சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பிரசங்க நேரத்தில் அப்படி கண்ணை மூடி அப்படியே மூணாம் வானத்துக்கு போயிருவாங்க மூணு நாள் அப்படின்னு போயிட்டே இருக்கும் முடிச்சு வரும்போது இங்க பிரசங்கம் முடிஞ்சிருக்கும் பக்கத்தில் கேட்டாங்களுக்கு புரிஞ்சுதான் இருக்குது அந்த ரகசியம் அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அந்த வெளிக்கு வராத மறைபொருள் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அங்க எதுவுமே மறைக்கல எதையுமே கன்சீல் பண்ணி வைக்கல எல்லாத்தையுமே பண்ணி இருக்கிறேன் ஆனா காதுள்ளவன் உள்ளவன் கேட்கணும் கீழ்ப்படிய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கேட்க வேண்டும் சாந்தமா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கேட்க வேண்டும் கேட்கிற விதம் ஒன்று இருக்கிறது கேட்கிற விதம் ஒன்று இருக்கிறது அப்படி கேட்டா இந்த கேட்கிற வேத வசனத்தினாலே என்ன இருக்குது ஒரு மனுஷனுக்கு என்ன இருக்குது பலன் இருக்குது அப்போ இந்த வசனமும் எனக்குள் பலன் கொடுக்கிறது நான் கேட்கிற விதத்தின் அடிப்படையிலையும் எனக்குள்ள என்ன இருக்குது ஒரு ரிவார்டு இருக்குது இப்போ கருத்துடைய வார்த்தையை நம்ம எந்த அடிப்படையில கேட்குறோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு பிரசங்கம் ஏதோ நாலு வார்த்தை ஆறுதலா பேசினாருன்னா போதும் யா வேற எதுக்கு நமக்கு இந்த ராஜ்ஜியம் ராஜா இதெல்லாம் நமக்கு எதுக்கு நம்ம இன்னைக்கு ராஜாவா போறோம் அப்படிங்கிற மனநிலமை தான் அநேகருக்குள்ள இருக்கிறதுனால இது எல்லாம் இப்படி தான் இருக்கு மறைவொருளாக தான் இருக்குது அப்போ நம்முடைய எண்ணத்துல நம்முடைய சிந்தையில இருக்கிற தான் பேசப்படுகிற பேசு பொருள் நமக்கு என்ன செய்யறது இல்லை புரியுறது இல்லை கவனிங்க இப்போ கேட்கிறது மாத்திரம் இந்த கேட்கிற அடிப்படையில தான் ஒரு மனுஷன் யாரா இருக்கிறாங்க தெரிஞ்சிடும் யாரா இருக்கிறாங்க என்ன செஞ்சிடும் தெரிஞ்சிடும் அதுக்கும் அங்க உள்ள இருக்குது அந்த வசனத்துல சாராம்சம் இருக்குது அவர்கள் பெற்றுக்கொள்வார்களா இழந்து போவார்களா என்பதும் தெரியும் நல்ல வேத வசனம் என்கிற வெளிச்சத்தை ஒரு விளக்கை ஒரு மனிதன் பெற்றுக் கொண்டிருந்திருப்பானால் அந்த பெற்றுக்கொண்ட மனிதன் அதை எங்க தான் வைக்கணுமா விளக்கு தண்டில தான் வைக்கணுமா அப்போ நான் காதுள்ளவனை போல கேட்கிறேன் எதை கேட்க வேண்டுமோ அப்படி கேட்கிறேன் எப்படி கேட்க வேண்டுமோ அப்படி கேட்கிறேன் அப்படி கேட்டதனாலே நான் பெற்றுக்கொண்ட வார்த்தையை எங்க கொண்டு வைக்கணும் விளக்கு தண்டில் வைக்கணும் எங்க வைக்கக்கூடாது கட்டிலிங்களையும் வைக்கக்கூடாது மரக்காலையும் வைக்கக்கூடாது அப்போ எனக்கும் பலன் கிடைக்கிறது நான் மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் உள்ள மனிதனாக மாறிவிடுகிறேன் நான் யாருக்கும் பிரயோஜனம் உள்ளவனாக மாறிறேன் ஆமா நான் பெற்றுக்கொண்ட வேத வசனம் அநேகரை என்ன செய்து அநேகருடைய இருளை நீக்கி அவர்களையும் வெளிச்சம் உள்ளவர்களாக மாற்றுது நல்ல கவனிங்க அப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான சில வேத காரியங்கள் இருக்கிறது ஒருவேளை இது ஒரு ஆர்வம் ஊட்டக்கூடிய வார்த்தைகளா இருக்குமா எனக்கு தெரியல ஒரு அட்ராக்டிவான பிரசங்கமா இது இருக்குமா எனக்கு தெரியாது ஆனா இது ரொம்ப முக்கியமானது இது ரொம்ப முக்கியமானது என்ன முக்கியமானது ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தையை ஒரு மனிதன் கேட்கும் போது அந்த கேட்கிற விதம் முக்கியமானது ஏன் ஆண்டவர் இதை குறித்து இப்படி பேசியிருக்கிறார் பின்னாட்கள் பவுல் திமுக எழுதும்போது என்ன சொல்றார் பாருங்க அப்போ சிலா பவுல் திமுக எழுதின இரண்டாவது நிருபம் நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுத்து கொள்ள மனதில்லாமல் செவி தினமற்றவர்களாக செவி உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு சத்தியத்தை சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் ஆமா எதை கேட்கிறோம் முக்கியம் சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளை கேட்டு நம்முடைய இச்சைகளுக்கு ஏற்ற பிரசங்களை கேட்டு அப்படியும் நம்ம போறதுக்கு என்ன இருக்குது வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லாம என்னை வெளிச்சமாக்குகிற என்னை மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதுவனாய் மாற்றுகிற எனக்குள்ள இன்னமும் ஒரு ஆழமான புரிந்து கொள்ளுதலை தரக்கூடிய அப்படிப்பட்ட விதத்திலும் நான் கேட்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு விதத்தில் நான் என்ன செய்ய முடியும் கேட்க முடியும் நீங்க கேட்கிற பிரசங்கம் ரெண்டு விதமான விளைவுகளை உங்களுக்குள்ள ஏற்படுத்தலாம் ஒன்று உங்களுக்குள்ள ஏற்கனவே இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்க அது தொலைச்சி விடலாம் அடுத்தது உங்களை மற்றவர்களுக்கு மற்றவர்களாக மாற்றி விடலாம் இந்த காரியமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொரு பக்கத்தில் நான் சரியா கேட்டு சாந்தமா ஏற்றுக்கொண்டு அந்த வசனம் காண்பிக்கிறதின்படி என்பதை கீழ்ப்படி நடப்பதற்கு நான் என்னை அர்ப்பணிப்பேன் ஆனால் நான் இன்னமும் அதிகமான புரிந்து கொள்ளுதலை பெற்றுக்கொள்வேன் முதலாவது அடுத்தது இந்த வசனத்தை பெற்றிருக்கிற நான் மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக மாற ஆரம்பித்து விடுவேன் அலையா அப்போ இதத்தான் இயேசு அங்க சொல்றார் அப்போ தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை குறித்து இயேசு பேசும்போது ஒரு சாராருக்கு புரிந்தது ஒரு சாராருக்கு புரியல இப்போ அந்த ஓமைக்குள்ளேயே நான்கு விதமான கூட்டத்தை குறித்து பேசுகிறார் அதில் மூன்று விதமான கூட்டத்தார் பலன் கொடுக்கவில்லை என்று சொல்லி இருக்கிறது அந்த மூன்று விதமான கூட்டத்தாரும் எப்படி அவர்கள் கேட்டிருக்க வேண்டும் விதை விதைக்கப்பட்டது ஆனா கேட்ட விதமும் தப்பாதான் அவங்க கிட்ட இருந்திருக்கணும் அவங்க ஏற்றுக்கொண்ட விதம் தப்பா தான் அதனால தான் அங்கே என்ன இல்லாம ஆகி போயிருச்சு பலன் இல்லாமல் போயிடுச்சு எனக்கு அருமையான கர்த்துடைய பிள்ளைகளே இந்த இடத்துல மிகவும் முக்கியமான மிகவும் அவசியமான அடிப்படையான ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார் அப்போ கர்த்துடைய சன்னிதானத்தில் நம்ம வரும்போது எல்லாம் மறைவானது இதெல்லாம் நமக்கு புரியாத பிரதர் இதெல்லாம் பெரிய ஆளுங்களுக்கு தான் சரியாக இருக்கும் அப்படி இல்லை ஆண்டவர் சொல்கிறாரு நான் எதையும் மறைக்கலை எல்லாமே புரிந்து கொள்ளணுங்கிற நான் பேசுகிறேன் ஆனால் என்கிட்ட இல்லை கேட்கிறவங்க கையில தான் பொறுப்பு இருக்குங்கிறார் யார் கையில தான் பொறுப்பு இருக்குது ஆமா அஞ்சு வருஷத்துக்கு முன்னால போட்ட நல்ல டிவி நிகழ்ச்சிகளை டிவி புரோகிராம இப்போ திரும்பவும் போட ஆரம்பிச்சிருக்கிறதாக ஒரு செய்தி நான் படிச்சேன் அதுக்கு மேல அநேகருக்கு கவனங்கள் திரும்புகிறது ஆர்வம் பெருகுகிறது ஆமா போன டைம் நான் பார்க்கல அஞ்சு வருஷத்துக்கு முன்னால நான் அந்த டைம் என்ன செய்வேன் கண்டிப்பாக பார்ப்பேன் அந்த இடத்துல நம்ம எதை கேட்குறோம் எதை பார்க்க போறோம் என்னத்தை செய்ய போறோம் எதுவுமே இல்லை ஆனால் ரொம்ப அட்டென்ஷனோட உட்காந்து அங்கே நடக்கிற டிவியில் வரக்கூடிய ப்ரோக்ராமை நம்ம உட்காந்து ரொம்ப கண்ணிமிட்டாமல் பார்த்துட்டே இருக்கிறோம் போன் வந்தா எடுக்கிறது இல்லை யாராவது நண்பர்களோ விருந்தினர்களோ வந்தால் கவனிக்கிறது இல்லை இது என்னுடைய நேரம் அப்படின்னு சொல்லி நம்ம டிவியில் ஆனால் உட்காந்துட்டு இருக்கிறோம் சிலருக்கு வாய்க்குள்ள பள்ளி போனா கூட தெரியாது ஆனா கர்த்தனுடைய வார்த்தையை கேட்கிற இடத்துல வரும்போது அப்படியே நேர்மாறா போயிருது அப்பந்தான் துணி துவைக்க வேண்டியது ஞாபகம் வருது சமைக்க வேண்டியது ஞாபகம் வருது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு போன் பண்ண வேண்டியது ஞாபகம் வருது வீட்டை சுத்தம் பண்ண வேண்டியது ஞாபகம் வருது பலகாரம் சுட வேண்டியது ஞாபகம் வருது இப்படியெல்லாம் பலவிதமான எண்ணங்களோட கேட்கறதுனால இப்போ காது இருக்குது ஆனா கீழ்ப்படியணும்னு கேட்கல இந்த பாவி மனுஷன் பிரசங்கத்தை பண்ணி ஆம என் போட்டார்னா என் வாட்ல போயிட்டு இருப்பேன் அப்படிங்கிறோட கேட்கறதுனால இங்க பிரசங்கிக்கப்படுகிற எல்லாமே மறைபொருளாக தான் இருக்குது எப்படிதான் இருக்குது ஒன்றும் புரியல ஆண்டவர் சொல்றாரு நீ மறைபொருளா இருக்குதுன்னு சொல்லுவேன்னா உனக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் நான் எடுத்துருவேங்கிறாரு தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க உள்ளதும் போச்சுடா அந்த கதை ஆயிராம பாத்துக்கங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருப்பீங்க இங்க வந்து அப்படியே உட்கார்ந்து ஏனோ ஆண்டவர் சொல்றாரு உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் இல்லாத அவனுக்கு உள்ளதும் நான் எடுக்க போறதில்லை அவர் சொல்றாரு நான் வசனத்தை குறித்து நமக்குள்ள ஒரு தெளிவு இருக்கணும் நான் எதை கேட்கிறேன் யாருடைய சத்தத்தை கேட்கிறேன் எதற்காக கேட்கிறேன் மறுபடியும் பிறந்த ஒரு தேவனுடைய பிள்ளை இருதயத்தில் நாட்டப்பட்ட ஆத்துமாவை ரட்சிக்க வல்லமையுள்ளதா இருக்கிற என்னை பரிசுத்தமாக்கக்கூடிய என்னை கூடிய அந்த கருத்துடைய வசனத்தை நான் சாந்தமா கேட்டு பெற்றுக் நம்ம கவனமா இருக்கணும் இந்த ஏன்னா கத்துடைய வசனம்தான் என் கால்களுக்கு தீபமா இருக்கும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கும் மாத்திரம் இதனுடைய உண்மையான கருத்துக்கு பின்னால ஒண்ணு இருக்குது இப்ப சூரியன் தன்னில் தானே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது ஆனால் சந்திரனோ அது வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு பிரதிபலிக்க கூடியது பகல்ல கிடைக்கக்கூடிய சூரிய வெளிச்சத்தை அது கிரகித்து வைத்துக்கொண்டு அது இரவில் என்ன செய்து ஒளி கொடுக்குது இப்போ இயேசுவை குறித்து தேவனை குறித்து என்ன இருக்குது அவர் இருக்கிறார் நம்மை குறித்தும் சொல்லியிருக்கிறது நீங்கள் உலகத்திற்கு இருக்கிறீர்கள் என்று அவர் சூரியனை போன்று தன்னில் தானே வெளிச்சம் இருக்கிறார் நீங்களும் நானும் அவர் கொடுக்கிற வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு நாம் வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறோம் அப்போ அவர் கொடுக்கிற வெளிச்சத்தை சரியான விதத்தில் நான் பெற்றுக்கொண்டால் தான் சரியான நேரத்தில் பெற்றுக்கொண்டால் தான் நான் மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க முடியும் அப்படி இல்லைன்னா பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்தில் அமைதியா நான் இருந்துட்டேன்னா நான் வெளிச்சம் கொடுக்க வேண்டிய நேரம் வரும்போது நான் என்ன செய்ய முடியாது வெளிச்சம் கொடுக்க முடியாது எனக்கு அண்மையான கத்துடைய பிள்ளைகளே அப்போ எனக்கு அப்படிங்கிறதுக்காகவும் கத்துடைய வசனம் தேவை அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு நான் பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் கட்டுடை வசனம் எனக்கு தேவை அதை கேட்கிற விதத்தை குறித்து நான் கவனிக்கணும் எதை கேட்கிறேன்னும் பார்க்கணும் என்னுடைய இச்சைகளுக்கு ஏற்றார் போல கட்டுக்கதைகளையும் ஒன்றுமில்லாத தர்க்கங்களையும் நான் கேட்டுக்கொண்டிருப்பேன் ஆனால் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது உங்கள் வேத அறிவை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது நல்ல ஊழியக்காரர்கள் மூலமா ஆண்டோர் காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார் அதே நேரத்தில் இரவும் பகலும் சண்டை ஓடுவதற்கு சில ஊழியர்கள் இருக்கிறாங்க இவங்க அவங்களை குறித்து சொல்லுவாங்க இதன் அடிப்படையிலேயே அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க ஓடிட்டு இருப்பாங்க பாத்தீங்கன்னா தேத வசனத்தை ஜனங்கள் பார்க்கிறதை காட்டிலும் இப்படிப்பட்ட விவாதங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் எதுக்கு முக்கியம் அடுத்தவனை குறிச்சு குறை பேசிட்டு இருந்தா அவன் இதை பண்றான் இவன் இதை பண்றான் இது பயங்கரமான ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது யார் கேட்கிறான் காதுள்ளவர்கள் தான் கேக்கிறாங்க எதுக்காக கேட்கிறாங்க தன்னிடத்துல இருக்கக்கூடிய புரிந்து கொள்ளுதலை இழந்து போவதற்கு ஏற்ற விதத்தில் கேட்கிறார்கள் அதனால தான் அப்போ பவுல் சொல்லும்போது சொல்றாரு பெற்று கொள்ளத்தக்கதாக அவர் ஓடக்கூறு ஓடுறதை குறித்து சொல்லுமா என்ன சொல்கிறாரு பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எனக்கு அருமையான கர்த்துடைய பிள்ளைகளே அப்போ நம்ம கர்த்துடைய வசனத்தை வாசிக்கும் போது தியானிக்கும் போது அங்கே மறைபொருள்னு ஒன்றும் இல்லை நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் வெளியரங்கமாக்குகிறவர் அவர் வெளிப்படுத்தி நமக்கு காண்பிக்கிறவர் அப்போ நம்ம என்ன கண்ணோட்டத்தில் உட்கார்ந்துருக்கணும்னா கவனம் செதுராமல் ஆண்டவரே உடைய பாதைக்கு உடைய வசனம் என் கண்களை என்ன செய்யட்டும் திறக்கட்டும் அப்படி ஒரு திறந்த மனதோட உட்கார்ந்து வாசித்தா அதுல இருந்து என்ன செய்யும் புரிய ஆரம்பிக்கும் ஆனா நம்ம சடங்காச்சாரத்துக்கு வாசித்தோமானா அது எப்படிதான் இருக்கும் அது திரை வைக்க திரை வைத்து மூடி மூடப்பட்டதாகத்தான் இருக்கும் இந்த வெளிப்படுத்தல் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்னன்னா திரை நீக்குதல் அர்த்தம் என்ன அர்த்தம் திரை நீக்கப்பட்டு விட்டது என்றுதான் அர்த்தம் யாருக்கு காது இல்லை உனக்கு அதனால தான் சபைக்கு ஆண்டவர் ஆவியானவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு ஒவ்வொரு சபைக்கு சொல்லும்போது என்ன சொல்லியிருக்குது ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் திரும்ப திரும்ப அந்த வார்த்தை சொல்லியிருக்குது இயேசு இங்கே சொல்கிறாரு கேட்கறதற்கு ஒருவன் காது இருந்தால் அவன் கேட்க அப்படின்னா என்ன அர்த்தம் நான் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிட்டேன் என்னுடைய திரைகளை நீக்கிட்டேன் ஆனா கேட்கிற நீ கவனமா கேட்டா உனக்கு இது என்ன செய்யும் அப்போ தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை குறித்த காரியங்கள் ஒரு மனிதனுக்கு தேவனால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தையை கேட்கிற மனிதன் எப்படி கேட்கிறானோ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு ரகசியங்கள் மறைக்கப்படாமல் அவனுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கும் தெளிவாக்கப்பட்டிருக்கும் அவன் ஏனோதானோ என்று அசதியாய் கேட்டானால் அவனுக்கு என்ன செய்யாது ஒன்னும் புரியாது அப்போ கீழ்படிய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கேட்க வேண்டும் எதை கேட்கிறோம் என்கிறதையும் முக்கியமாக கவனிச்சிருக்கணும் நம்ம கேட்கறது கட்டுக்கதையா நம்ம கேட்கறது சும்மா செவித்தினவுக்காகவா ஏதோ ஒரு என்ன என்கரேஜ் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக நான் கேட்கிறேன் சிலருக்கு பார்த்தீங்கன்னா நானும் நம்முடைய சகோதரர்களும் சில நேரத்தில் பேசுவோம் சிலருக்கு யாராவது தீர்க்கதரிசின்னு போட்டா போதும் அவன் நல்லவனா கெட்டவனா அது வார்த்தை போதி எதுவுமே தெரிய வேண்டாம் தீர்க்கதர்சினா உடனே உட்காந்து உட்காந்துருவாங்க அல்லது நல்ல இப்பெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் சினிமா தர ஏன்னா பிதாவே அப்படிதான் சொன்னதா சிலர் சொல்றாங்க என்ன சொல்றாரா பிதா என்ன சொல்றாரா ஹாலிவுட் தரத்துக்கு நீ படம் எடுன்னு சொல்றாரா அப்படின்னு சொல்றதுனால இவங்க என்ன செய்யறாங்கன்னா நல்ல டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பார்க்குறாங்க எடுக்கிறாங்க இப்போ உடனே பார்க்குறான் அசரியா சாமியல்னு யூடியூப் போகிறது அதில் பார்த்தா சத்தம் சரியாக வர மாட்டேங்குது படம் சரியாக இந்த ஆள் மூஞ்சே பார்த்துட்டு இருக்க வேண்டியிருக்குது இந்த பக்கத்தில் போனால் ஐயோ என்ன கிளாரிட்டி ஒரு இறைச்சல் இல்லை ஆனால் வசனமும் இல்லைங்கிறது அவனுக்கு மண்டையில் ஏற மாட்டேங்குது கவனிக்கிறீங்களா அப்ப எதை கேட்கணும் நமக்கு முக்கியம் அங்க யோவன் பத்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில்

எது சரியானது எது போலியானது தெரியல நம்ம என்ன சொல்றோம் அவர் அப்படி சொல்றாரே நான் தான் சொல்றேன் அவர் வந்து ஆண்டவர் சொன்னதா சொல்றாரு எனக்கு ஆண்டவர் அப்படி சொல்ற மாதிரி தெரியல நல்ல கவனிங்க அப்ப எதை கேக்குறோங்கிறது முக்கியம் எப்படி கேட்குறோங்குறது முக்கியம் இந்த கா இந்த காரியத்தின் அடிப்படையில தான் உங்களுக்கு ஒன்று அருளப்படும் அல்லது உங்களிடத்திலிருந்து இடத்துல எடுத்து கொள்ளப்படும் ஓகேவா இப்போ நீங்க ஒவ்வொரு பிரசங்கத்தையும் கேட்க கேட்க உங்களுக்கு அருளப்படுதா எடுக்கப்படுதா உங்களுக்கு இன்னும் அதிகப்படியான புரிந்துகொள்ளுதல் வருதா இல்லை இன்னும் மக்காயிட்டே இருக்கிறீங்களா சொல்லுங்க சபையை குறித்து தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை குறித்து ஊழியத்துக்கு அடுத்தவைகளை குறித்து உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் பெருகிட்டு இருக்குதா அப்படின்னா உங்களுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறார் அர்த்தம் இல்லையா நேற்று இருந்தத விட இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனா நீங்கள் எங்கேயோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அதனால் உள்ள இருந்து இருக்கிறாருன்னு அர்த்தம் அப்போ கொடுக்கவும் எடுக்கவும் அதிகாரமுள்ள ஒரு தேவன் நீங்கள் கேட்கிற காரியத்தை குறித்தும் கேட்கிற விதத்தை குறித்தும் கவனித்து கொண்டிருக்கிறார் இருக்கிறீங்களா அப்போ இங்கே பிரசங்கையா இருக்கு முன்னால் நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் கேட்கற மாதிரியே இருக்கலாம் அல்லது நல்ல ஐயோ ரொம்ப ஆவியில் நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கலாம் மூணாவது வானத்துக்கு போன மாதிரி இருக்கலாம் ஆனால் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு ஒருத்தர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு பார்த்துட்டு இருக்காரு ஒன்று உங்களுக்கு கொடுத்து அனுப்புவார் இல்லைன்னா இருக்கிறத எடுத்துகிட்டு அனுப்புவார் ஹலோ சரி இதில் இன்னொன்று இயேசு தெளிவாக ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார் இருபத்தொன்னாம் வசனத்தில் விளக்கை தண்டின் மேலே வைக்கிறதற்கு அன்றி மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதற்கு கவனிங்க இப்போ ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் எடுத்தது குறித்து நம்ம பேச வேண்டாம் ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு நான் எதை கேட்கணுமோ அதை கேட்கிறேன் கேட்கிற கீழ்ப்படிய வேண்டும் என்கிற இதயத்தோடு கேட்கிறேன் சாந்தமா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கேட்கிறேன் என்னை பரிசுத்தமாக்க வேண்டும் என்பதற்காக கேட்கிறேன் அடுத்தது என்னை மறுரூபமாக்க வேண்டும் என்பதற்காக கேட்கிறேன் இப்படி கேட்கும் போது நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்க நீங்க ஒரு விளக்கா இருக்கிறீங்க அப்படி விளக்கா இருக்கிற நீங்கள் தான் இருக்க வேண்டும் நம்ம பாடணும் இல்ல மலை மேல் பட்டணமாய் என்ன பண்ணும் சத்தம் வர மாட்டேன் ஒளிதரும் தீபமாய் அடுத்தது பயனுள்ள அந்த வரிக்காதான் அந்த பாட்டே பாடினேன் நான் பாடலாமா மாற்றுமே என்னை மாற்றுமே சாயலா என்னை மாற்றுமே மாற்றுமே என்னை மாற்றுமே உன் சாயலா என்னை மாற்றுமே மலை மேலுள்ள பட்டணமாய் ஒளி கொடுக்கும் தீபமாய் பயனுள்ள பாத்திரமா என்னையும் மாற்றுமே மலை மேலுள்ள பட்டணமாய் பயனுள்ள பாத்திரமா என்னையும் மாற்றுமே மாற்றுமே என்னை மாற்றுமே வும்சாயலா என்னை மாற்றுமே மாற்றுமே என்னை மாற்றுமே பும்சாயலா ோ உம்மோடு பழைய பழகும் சாயலாகிறோ உம்மோடு நெருங்க நெருங்கமாகிறோ உம்மோடு பழைய பழகும் சாயலாகிறோம் மாற்றுமே என்னை மாற்றுமே உம் வும்சாயலா அப்போ நான் விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்கா இருக்க வேண்டும் நான் காதுள்ளவனை போல கேட்கிறேன் எதை கேட்க வேண்டுமோ அதை கேட்கிறேன் அடுத்தது சரியான விதத்தில் அதனால ஆண்டவர் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் கொடுத்துக்கொண்டே இருக்கிற மாறி நான் விளக்கு தண்டிலே வைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்ன செய்யணும் எனக்கு பலன் கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் பிரயோஜனமுள்ளவனாக இருக்க வேண்டும் எனக்கு பொறுப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது செய்தியினுடைய தலைப்போது தானே என்னுடைய வசனத்தை கேட்கிறவர்களின் பொறுப்பும் பலனும் நான் எதை கேட்கிறேன் என்கிறதின் அடிப்படையிலையும் நான் எப்படி கேட்கிறேன் என்கிறதின் அடிப்படையிலையும் ஆண்டவர் எனக்கு பலன்களை கொடுக்கிறார் பலன்களை பெற்றுக்கொண்ட நான் பொறுப்புள்ளவனாகிறேன் நான் பொறுப்பையும் நிறைவேற்றுவதற்கு கடனாளியாக இருக்கிறேன் அநேக நேரத்தில் பலன்களை பெற்றுக் கொள்கிறதை குறித்து நமக்கு பிரச்சனை இல்லை ஆண்டவர் ஏதாவது கொடுத்தாருன்னா வாங்குறதுக்கு நமக்கு என்ன என்ன ஆனா அதுக்கு பின்னால என்ன இருக்குது ஒவ்வொரு பிரிவிலேஜுக்கு பின்னாலையும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்கு பின்பதாக ஒரு பொறுப்பும் என்ன செய்கிறது இருக்கிறது அப்போ இங்க சீசர்கள்ட்டு என்ன சொல்ல வர்றாருன்னா எப்பா இது நான் யாருக்கும் மறைக்கல யார் எப்படி கேட்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு போகுது ஒன்னு நான் கொடுக்குறேன் இல்ல நான் எடுக்கிறேன் இப்போ அப்போ சிலர்களுக்கு கொடுத்துருப்பாரா எடுத்திருப்பாரா கொடுத்துருப்பார் அப்ப இப்போ அவங்க என்ன செய்யணும் விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட வெளிச்சமாக இருக்க வேண்டும் அதோடு முடிஞ்சிருச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை அதுல இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்கா எங்க இருக்க கூடாதா மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் என்ன செய்யக்கூடாதா இருக்க கூடாதா நான் ஏற்கனவே ஒரு நாள் உங்களுக்கு சொன்னேன் மரக்கால்னா என்ன பிசினஸ் பணம் பணம் என்று அலைந்து கர்த்தர் உனக்கு தந்திருக்கிற வெளிச்சத்தை நீ அடகு வைத்து விடக்கூடாது எதுக்கு பின்னால போய் அதுதான் மரக்காலுக்கு கீழே வைக்கிறது அடுத்தது கட்டலுக்கு கீழே வைக்கிறது பிளஷர் அதுக்கு ரெண்டு வசனத்தை வாசிக்கலாமா ஒன்று தீமத்தை ஐந்தாம் அதிகாரம் வாசிங்க யாராவது ஒன்று தீமத்தை ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சுகபோகமாய் வாழுகிறவள் சுகபோகமாய் வாழுகிறவள் உயிரோடே செத்தவள் உயிரோடே அப்போ சுகபோகமான வாழ்க்கை இன்னைக்கு நிறைய நேரத்தில் கிறிஸ்தவ மேடைகளில் பிரசங்கிக்கப்படுகிற ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுகிற ஒரு முறை சொல்லியிருந்தா பரவாயில்ல கடைசி நாட்களை குறித்து அப்போ பவுல் திமுக எழுதும் போது அதே வார்த்தையை திரும்பவும் சொல்லுகிறார் ரெண்டு திமுக மூன்றாம் அதிகாரம் நான்காம் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் இராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதரிக்கிறவர்களாயும் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு ஐயா நான் சரியாய் கேட்டு விட்டேன் எதை கேட்க வேண்டுமோ நான் அதைத்தான் கேட்டிருக்கிறேன் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் கீழ்படிவதற்காகத்தான் நான் கேட்டிருக்கிறேன் இப்போ ஆண்டவர் எனக்கு இன்னமும் கூடுதல் கிருபைகளை அருளி செய்திருக்கிறார் நான் வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறேன் ஆனால் இப்பொழுது நான் சுகதேகியா இருக்க இருக்கக்கூடாதாம் கடைசி காலத்திலே இப்படிப்பட்ட மனிதர்கள் இருப்பார்களாம் இப்படிப்பட்டவர்களை விட்டு உண்மையான விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் விலக வேண்டுமாம் கவனிக்கிறீங்களா என்னுடைய பொறுப்பு இருக்கிறது அந்த பொறுப்பை நிறைவேற்றக்கூடாத இடத்திலே நான் இருப்பேனானால் ஒருவேளை பொருளாசை கொண்டவனாகவோ அல்லது சுகபோகத்தை விரும்புகிறவனாகவோ என்னுடைய வாழ்க்கை இருக்குமானால் ஒருவேளை நான் விளக்காக மாற்றப்பட்டிருந்தாலும் கூட என்னை விட்டு மற்றவர்கள் விலக வேண்டுமாம் அப்போ இந்த இடத்துல ஒன்று நீங்கள் விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட அந்த ஒரு வெளிச்சமா இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா நீங்க யாரோட சேரணும் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு நான் நான் யாரு எதுக்கு வந்திருக்கிறேன் அவங்க உள்ளத்துக்குள்ள இருந்த உள்ளத்துக்குள்ள எழுமின கேள்வியையோ அல்லது அவர்கள் வெளிப்பிரகாரமாக கேட்ட கேள்வியோ மனதிலே வைத்து இயேசு ஒரு தெளிவான ஒரு செய்தி அவங்களுக்கு கொடுக்கிறார் ஒருவேளை இருக்கிறோம் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை குறித்த ஒரு ஓமையை பேசி இருந்தாலும் அதை தொடர்ந்து இயேசு பேசின இந்த வார்த்தைகள் மிகவும் முக்கியமானவைகள் அப்போ வெளிச்சமா மாற்றப்பட்டிருக்கிற விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட வேண்டிய நீ பொருளா செய்ய கொண்டவனாக இருக்கக்கூடாது சுகபோகத்துக்கு பின்பதாக அலைகிறவனாக இருக்கக்கூடாது அப்படிப்பட்டவர்களோடு நீ சேரவும் கூடாது அப்படிப்பட்டவர்களோடு நீ நினைஞ்சுக்கூடாது ஏன்னா கடைசி நாட்களில் இப்படிப்பட்டவங்க என்ன செய்வாங்களா இருப்பாங்களாம் பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு சுகபோக புரியிறா இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு ஏன் விலகணும் நான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கணும் நான் இந்த உலகத்துக்கு என்ன செய்யணும் வெளிச்சமாக இருக்கணும் எனக்கு அருமையான கருத்துடைய பிள்ளைகளே அப்போ கேட்கறதுலையும் நம்ம கவனமாக இருக்கணும் கேட்டு பெற்றுக்கொண்டு ஒரு பொறுப்பில் நம்மளை வச்ச பிறகு நம்ம எப்படி இருக்கணும் கவனமாக இருக்கணும் அப்படி கவனமா இருந்தா ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய முடியும் மற்றவர்களுக்கு பயனுள்ள பாத்திரமாக மாற்ற முடியும் அப்படி இல்லைன்னா என்ன இப்போ அந்த கொஞ்சம் மோகம் குறைஞ்சிருச்சு பாருங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால எல்லாம் கூட்டம் நடந்தா போவாங்க அந்த கூட்டம் நடந்தா போவாங்க பஸ்ல போவாங்க போவாங்க காரில் அங்க ஒரு முன்னாள் உங்களுக்கு கூட யாரையா தெரிஞ்சிருக்கலாம் இல்லன்னா நீங்களும் அப்படிப்பட்ட ஆளா இருந்திருக்கலாம் ஆனா இன்னைக்கு நீங்க என்ன செய்றீங்க அவங்க என்ன பண்றாங்க கொஞ்சம் பாருங்க ஐயா நீங்கள் கேட்டீர்கள் பெற்றுக்கொண்டீர்கள் கொண்டீர்கள் வெளிச்சமாக மாற்றப்பட்ட நீங்கள் விளக்கு தண்டின் மேல் இருக்கிறீர்களா அல்லது கட்டிலின் மேல கட்டிலுக்கு கீழே இருக்கீங்களா விளக்கு தண்டில் இருந்தா உங்க கூட சேர்ந்துக்கலாம் விளக்குத்தண்டல இல்லைன்னா அவங்க கூட என்ன செய்ய முடியாது சேர முடியாது அப்போ கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் எவ்வளவு ஒரு பொறுப்பான இடத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம கவனமாக வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஏன் நம்ம கவனக்குறைவா இருக்கிறோம் இதை ஒரு எளிய நடையில் உங்களுக்கு நான் உங்களுக்கு விளங்க பண்ற பாருங்க இப்பொழுது இங்க நம்ம பார்க்குற படம் இஸ்ரோவேல் தேசத்தில் இருக்கிற ரெண்டு கடலை அங்கே எழுதியிருக்குது ஒன்று கலிலேயா கடல் மேலே ஒரு சின்ன ரவுண்ட் இருக்கா நான் காட்டுறேன் பாருங்க இந்த இடத்துல இருக்குதா சாரி இந்த இடத்துல என்ன இருக்குது சி ஆஃப் கலிலி கலிலேயா கடல் அடுத்தது இந்த ப்ளூ லைட் ப்ளூல இருக்கிறது வந்து யோர்தான் நதி அது என்னது தான் நதி அடுத்தது இந்த இடத்துல அந்த கலிலையா கடலை காட்டிலும் கொஞ்சம் பெருசாக இருக்குது ஒரு ரெண்டு மூணு மடங்கு பெருசா இருக்குது அதுக்கு பேர் என்னது சவக்கடல் டெட் சி ஓகேவா இருங்க கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம் அப்போ அங்க கலிலையா கடலுக்கும் சவக்கடலுக்கும் ஒரே விதமான இடத்துல இருந்து தான் வாட்டர் ரிசோர்ஸ் வருது எதுக்கெல்லாம் கலிலையா கடலுக்கும் சவ கடலுக்கும் ஒரே தான் நீர் என்ன செய்கிறது வருகிறது எந்த ஆற்றுல இருந்து வருது வருது பார்க்கறதுக்கும் கலிலையா கடல் கொஞ்சம் சின்னதா இருக்குது அடுத்தது சவக்கடல் கொஞ்சம் என்ன செய்வது பெருசா இருக்குது இப்போ இதுல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா கலிலையா கடல்ல எல்லா விதமான அந்த மீன் வகைகள் எல்லாமே என்ன செய்து எல்லா தாவரங்களும் அது உயிர் வாழுது அங்கே என்ன செய்து கலிலையா கடல்ல என்ன இருக்குது மீன் இருக்கு என்ன இருக்குது மீன் இருக்கு இன்னொன்று அந்த கலிலையா கடல்ல இருந்து தண்ணீர் மறுபடியும் பாய்ந்து போகிறது அது வெளியே போகுது அது என்ன செய்து வெளியே போகுது ஆனால் இந்த அப்படி வெளியே வரக்கூடிய யோர்தானின் நீர் சவக்கடலுக்குள் போன பிறகு அது எங்கேயும் போகிறது இல்லை அது எங்கே என்ன செய்யறது இல்லை போறது இல்லை இன்னொன்னு அந்த சவக்கடலுக்குள்ள எந்த உயிரினங்களும் இல்லை அது ஸ்டாகனண்டா இருக்குது இப்போ யோர்தான் நதியை கர்த்துடைய வசனத்துக்கு ஓமையாக கொள்வோமானால் அது ரெண்டு இடத்துக்கு பாயுது ஒன்னு எங்க போகுது கலிலையா கடலுக்கு போகுது இன்னொன்னு எங்க போகுது சவக்கடலுக்கு போகுது ஒன்னு அநேக உயிரினங்களை வாழ வைக்குது இன்னொன்னு ஒன்னையுமே வாழ விடுறது இல்லை ஒன்னு மற்றவங்களுக்கு கொடுக்குது இன்னொன்னு வாங்குறதெல்லாம் தனக்குள்ளே வச்சுக்குது அப்போ கேட்கிற வேத வசனத்தை பெற்றுக்கொள்கிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த ரெண்டு விதத்தில் ஒன்னு கலிலையா கடலை போல நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும் மற்றவர்களுக்கு கடத்துகிறவர்களாக இருக்க முடியும் அல்லது சவக்கடலை போல நீங்கள் பெறுவதையெல்லாம் என்ன செய்ய முடியும் பெற்று வச்சுட்டு ஒரு பிரயோஜனம் இருக்குதான் கவனிக்கிறீங்களா என்னுடைய கேள்வி சிம்பிளானது நீங்கள் கலிலையா கடலை போல இருக்கிறீர்களா நீங்கள் சவக்கடலை போல இருக்கிறீர்களா நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிறீர்கள் அந்த பொறுப்பை உணர்ந்து மற்றவங்களுக்கு மெளிச்சமா நீங்க விளக்கு தண்டுல இருந்தீங்கன்னா உங்களால் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க அப்படி இல்லைன்னா சவக்கடலை போல எல்லாத்தையும் வாங்கி வாங்கி ஐயா இந்த கர்த்தருடைய நாமத்தை நிமித்தமா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட எத்தனையோ பேர் சவக்கடலை போல யாருக்கும் பிரயோஜனம் இல்லை எவ்வளவு கிடைச்சாலும் பத்தாது யோசிச்சு பாருங்களேன் கலையிலேயே கடல்லிருந்து பாஸ் ஆகி வர்ற அந்த யோர்தானின் தண்ணீர் எல்லாங்க வருது ஆனா அது நிரம்புறதும் இல்லை அது வழிகிறதும் இல்லை அது வெளிலங்கியும் போறதும் இல்லை மற்ற உயிரினங்களை வாழ வைக்கிறதும் இல்லை இன்றைக்கு அநேகர் கேட்கிறதற்கு முந்துறாங்க தீவி இருக்கிறாங்க எங்க பைபிள் சொல்லியிருந்தாலும் போயிடுவாங்க எங்க பிரசங்கனாலும் போயிடுவாங்க நான் தான் சொன்னேன் அவங்க இப்ப என்ன செய்யறாங்கன்னு பாருங்க நீங்க என்ன செய்யறீங்கன்னு பாருங்க ஆண்டவர் சொல்றாரு நான் ஒன்னையும் மறைக்கலப்பா நான் ஒன்னையும் மறைக்கல நான் எல்லாத்தையும் வெளிப்படுத்தி தான் கொடுக்குறேன் ஆனா கேட்கிறவர்கள் முக்கியம் ஆனால் நமக்கு புதிய ஏற்பாட்டு உபதேசத்துல இன்னைக்கு இருக்கிற திருச்சபையில் இருக்கிற அவலம் என்ன தெரியுமா இந்த செவித்தினவாய் பேசுகிறவன் கட்டுக்கதைகளை பேசுகிறவன் என்ன தெரியுமா எல்லாம் நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம் இல்லதியா ஏசு அப்படி சொல்லல அவர் பிரசங்கித்தாலும் அவர் போதித்தாலும் கேட்கிறவனுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது கேட்கிறவனுக்கு என்ன இருக்குது ஒரு பொறுப்பு இருக்குது எதை கேக்குறோங்கிறது முக்கியம் எப்படி கேட்கிறோங்கிறது முக்கியம் அதன் அடிப்படையில் தான் ஒன்று நீ பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும் அல்லது நீ பலன்களை இழந்து போக முடியும் பலன்களை பெற்றுக்கொண்ட நீயும் எப்படி வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதோ அப்படி நீ வாழ வேண்டும் பொருளாசை உள்ளவனாகவும் சுகதேகியாகவும் நீ வாழ விரும்புவாயனால் நீ சவக்கடலை போல தேவனுடைய ராஜ்யத்துக்கும் தேவனுக்கு பிரயோஜனமற்றவன் ஆயிருப்பாய் என்ன செய்ய போறீங்க இதை காட்டில் எனக்கு பெஸ்ட் ஹில் சொல்றதுக்கு தெரியல ரெண்டே மூணாவது ஒன்றும் இல்லை இடத்துக்கும் ஒரே இடத்துல தான் என்ன வருது இந்த ஐக்கியத்துக்குள்ள ஒரே விதமான கருத்துடைய வார்த்தை தான் வருது நீங்க சாந்தமாக ஏற்றுக்கொள்கிற விதமாக கேட்டீர்களானால் நீங்கள் நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள் மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருப்பீர்கள் நீ கேர்லஸா இருந்தீங்கண்ணா நீங்க இழந்து போவீங்க இழந்து போவீங்க அதை குறித்து அங்கே பேசப்படவே இல்லை அவ்வளவுதான் அப்படி இருந்தீங்கன்னா வசனம் தெரியுமா சொல்லுது இப்படிப்பட்டவர்களை விட்டு ஆமா சரி அவன் விளக்கு தண்டில் வைக்கல அவன் கட்டிலுக்கு கீழே இருக்குது அவன் வந்து அவன் வியாபாரத்தில் அவன் மரக்காலுக்கு கீழே வச்சிருக்கான் அப்படின்னா அவனை வச்சு தச்சுக்கலாமா அப்படின்னா அண்டவர் சொல்றாரு இல்ல விலகு கடைசி நாட்களிலே நான் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது என்று தேவன் எதிர்பார்க்கிறார் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால இந்த சபையினுடைய நிலைமையை ஆண்டவர் பட்டவர்த்தனமாக தோல் இந்த ஐந்து வசனங்களுக்குள்ளும் காண்பித்திருக்கிறார் இதை புரிய செய்திருக்கிறார் அல்லவா அவங்களுக்கு புரிஞ்சுதா அவங்களுக்கு அப்ப அவங்களுக்கு போகும்போது கொடுத்து அனுப்புவார் நீங்கள் இருப்பீர்கள் நீங்கள் விளக்காயிருப்பீர்கள் இந்த பட்டணத்துக்கு இந்த தேசத்திற்கு நீங்கள் விளக்கு தண்டின் மேல் தான் இருக்க வேண்டும் நீங்கள் மரக்காலுக்குள் உங்களை மறைத்துக் கொள்ளக்கூடாது நீங்கள் படுக்கைக்கு கீழாக உங்களை மறைத்துக் கொள்ளக்கூடாது சுகபோகத்துக்காகவும் பொருளாசைக்காகவும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற விளக்கை நீங்கள் தவறாக பயன்படுத்தக்கூடாது என்கிற தீர்மானத்தோடு இருப்பீர்கள் ஆனால் இன்னமும் உயர்த்தப்படுவீர்கள் இன்னமும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் சொன்னது சொன்னதுதான் என்ன சொன்னாரு உள்ளவன் எவனோ அவனுக்கு அதுல இன்னொரு இன்னொரு வசனம் இன்னொரு வார்த்தை இருக்கு பாருங்களேன் இருபத்தி நான்காம் வசனத்துல ஆ ரொம்ப ரொம்ப முக்கியமானது எந்த அளவினால் அழக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் ஐயா ஏன் சத்திய வசனத்தை ஆரோக்கியமான உபதேசத்தை நான் பெற்றுக்கொண்டதை அப்படியே நான் போதிக்க வேண்டும் நான் எப்படி அழக்கிறேனோ அப்படிதான் எனக்கு கிடைக்கும் நான் காம்ப்ரமைஸ் பண்ணி போயிடுதுன்னா எனக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணது தான் கிடைக்கும் கொடுக்குறேன்னு மட்டும் சொல்லலை எப்படி கொடுப்பேங்கிறதுக்கும் அங்கே ஒரு கண்டிஷன் வச்சுருக்கிறார் அப்போ நான் எப்படி இருக்கணும் நான் அழைக்கிறதுலையும் சரியாக அழைக்கணுமா மற்றவங்களுக்கு சுவிசேஷன் சொல்லும்போது மற்றவர்களுக்கு சத்தியத்தை போதிக்கும் போது நீங்கள் எந்த எந்த அளவினால் அழைப்பீங்க சொல்லுங்க அவங்க விளக்கா மாறணும்னு அழைப்பீங்களா அல்லது உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனமா இருக்கணும்னு அழைப்பீங்களா சொல்லுங்க அவர்களையும் விளக்காக மாற்ற வேண்டும் என்று நீங்கள் அழைப்பீர்களானால் உங்களுக்கு இன்னமும் ஆண்டவர் பூரணமாய் வசனங்களை சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிற வெட்கப்படாத ஊழியக்காரனாக கர்த்தரு உங்களை மாற்றுவார் உங்களுக்கு புரிய வைப்பாரியா பரிசுத்தாவியானவர் சொல்லிக் கொடுப்பாரியா எனக்கு சொல்லிக் கொடுக்கிறார்யா இல்லை இது இவங்களுக்கு இதெல்லாம் போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சிட்டு அளந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன செய்யப்படும் நிறைய நேரத்தில் கொடுக்கறதுல கூட நம்முடைய சிந்தை ரொம்ப முக்கியமானது தரமாக கொடுக்கணும் இப்போ நம்ம வீட்டுக்கு யாரா வந்தாங்கன்னா நீங்க அவங்கள எப்படி உபசரிக்கணும்னு நினைக்கிறீங்க வேணால் வேணாலும் போட்டோம் ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க அசட்டையா நினைக்கக்கூடிய ஆள் ஒருவேளை இருக்கலாம் யாராவும் இருக்கலாம் சிறியவர்கள் என்று நினைக்கிற நபர் ஒருவேளை தேவனாகவும் இருக்கலாம் வசனம் சொல்லுது அங்க பாரபட்சத்தோட அல்ல அப்போ என் உபசரிக்கிறது என்ன என்கிட்ட என்ன இருக்குதோ பெஸ்டா கொடுக்கணும் உங்களுக்காக நீங்க வச்சிருக்கிறீங்க வந்துட்டாங்க தான் கொஞ்சம் இருக்குது வந்துட்டாங்க நல்லதாக கொடுக்கணும்னு நினைப்பீங்களா இல்லை நீங்கள் சாப்பிடணும்னு நினைப்பீங்களா நல்லதாக கொடுக்கணும்னு நினச்சி பாருங்க பொருளாக இருக்கட்டும் வசனமாக இருக்கட்டும் கர்த்தருக்கு எடுத்த எந்த காரியங்களையும் பெஸ்ட்டாக நான் கொடுப்பேன்னு தீர்மானம் பண்ணி பாருங்களேன் நீங்கள் எந்த அளவினால் அளக்குறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் ஏன்னா இதை பார்க்குறதையும் ஒருத்தர் இருக்கிறார் நீங்கள் கொடுத்தால் அளக்க போகிறதில்லை நீங்கள் யார் பெற்றுக்கொண்டானா அவன் உங்களுக்கு திருப்ப என்ன செய்ய போகிறதில்லை போறது இல்ல நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறவர்தையும் இருக்கிறார் இல்லையா அவர் தான் அவங்களுக்கு என்ன செய்கிறாரு அழைக்கிறார் அப்ப நம்ம ரொம்ப சீக்கிரமாக நம்ம வாசிட்டு வேகமாக போயிருப்போம் இந்த வேத போய் ரொம்ப முக்கியமானது எனக்கு புரிந்துக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு ஒரு பக்கத்தில் யாக்கவு நிருபத்தை வாசிட்டே போனதுனால இதன் மேலே என்னுடைய கவனத்தை பதிய வைக்கிறக்கே நேரம் எடுத்துச்சு ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன் நீங்க விளக்கு தண்டின் மேலே இருங்க ஒரு நாளும் காம்பரமைஸ் பண்ணாதீங்க நீங்கள் எந்த அளவினால் அளக்குறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் புதிய வருஷத்தை குறித்து எந்த யோசனையும் வேண்டாம் ஒன்னே உன்னை ஆண்டவர் எதிர்பார்த்திருக்கிற தரத்திற்கு ஏற்றார் போல வாழ்வதற்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுத்தீர்களானால் இந்த உலகத்தின் எந்த சக்தியும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது அங்க நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணீங்கன்னா கேள்விக்குறிதான் அங்கே காம்ப்ரமைஸ் பண்ணினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைய கேள்விக்குறிதான் அதனால் உங்களிடத்தில் கொடுக்கவும் உங்களுக்கு திரும்பவும் படியளக்கவும் வல்லமை உள்ள ஒரு தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் கவனித்து கொண்டிருக்கிறார் அவர் உங்களிடத்திலிருந்து உள்ளதை எடுக்கவும் முடியும் அவர் எடுக்காதபடிக்கு நீங்கள் கவனமாயிருங்கள் ஜெபிப்போம்